திண்டுக்கல் நகரின் அடையாளங்களில் ஒன்றாக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது டெல்டா டிரேட்லிங்க் நிறுவனம். 1999 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் பூஜை பொருட்களை உற்பத்தி செய்து வருகிறது. டெல்டா நிறுவனத்தின் தயாரிப்புகளில் ஒன்றான மூலிகை கப் சாம்பிராணி இன்று சர்வதேச அளவில் மணம் பரப்பி வருகிறது. மூலிகைகளை கொண்டு சாம்பிராணி தயாரிக்கும் முயற்சியில் 2 ஆண்டுகளாக ஈடுபட்டதாக கூறுகிறார் டெல்டா நிறுவனத்தின் உரிமையாளர் செந்தில்குமார். மூலிகை கப் சாம்பிராணி உற்பத்திக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் தொடர்பு இருப்பதாக குறிப்பிடும் அவர், இந்தியாவை தாண்டி சர்வதேச அளவில் மூலிகை கப் சாம்பிராணிக்கு சந்தை உருவாகியிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவிக்கிறார். முத முறையாக அதை அறிமுகப்படுத்தும் போது வாடிக்கையாளர் மத்தியில் கொஞ்சம் கம்மியாக தான் வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் நாள் ஆக ஆக இந்த மூலிகை கப்போட அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. குறிப்பாக சொல்ல போனோம்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த மூலிகை கப்போட ரெக்கவர்மெண்ட் ரொம்ப கஸ்டமர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்தியாவில் நிறையா ஸ்பெஷல் இருந்தாலும் குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட கலாச்சாரம் மற்றும் நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள். இந்த மூலிகைகளை வச்சு உற்பத்தி பண்ணுறதுனால நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியாவை தாண்டியும் நம்மளோட விற்பனை பொருட்கள் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. குறிப்பாக சோமாலியா, நைஜீரியா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளில் நம்ம உற்பத்தி எங்களோட உற்பத்தி பொருளான மூலிகை கப் சாம்பிராணிக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. இந்தியாவோட தேவையும் பன்மடங்கு கூடிக்கிட்டு இருக்குது. அதனால் எங்கள் தொழிலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொரோனா ஊரடங்கின் போது சாம்பிராணி உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் இப்போது தொழிலாளர்களின் அர்ப்பணிப்பால் மீண்டும் பழைய உற்பத்தி திறனை அடைந்து விட்டதாக கூறுகிறார் பொது மேலாளர் செல்வி. எங்கள் கம்பெனியில் மகளிர் தான் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்கள் வெளியில் போய் வேலை பார்க்கறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. பட் எங்கள் கம்பெனியில் வந்து அந்த பிரச்சனை இல்லை. எல்லாம் குடும்பமாக அவரோட கணவர் குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கறதுனால ஒரு அவங்களோட வீட்டு வேலையை பார்க்குற மாதிரி எங்ககிட்ட ஒரு சந்தோஷமாக எல்லோரும் வேலை பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் லேபர் தான் எங்கள் கம்பெனியோட ஸ்ட்ரென்த்து. மூலிகை சாம்பிராணிக்கு மக்களிடம் இருக்கும் வரவேற்பு காரணமாக சர்வதேச அளவில் வர்த்தகம் விரிவடைந்திருப்பதால் அதன் தேவையை ஈடுகட்ட நவீன இயந்திரங்களை பயன்படுத்தி உற்பத்தியை பன்மடங்கு பெருக்கியிருக்கிறது டெல்டா நிறுவனம். 15 லட்சம் to 20 லட்சம் பீஸ் நாங்கள் எடுக்கிறோம் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷனு. இது இல்லாமல் நாங்கள் வேர்ல்டுலேயே நாங்கள் தான் நம்பர் 1 சாம்பிராணி மேனுஃபேக்சரிங் மிஷின் நாங்களே ரெடி பண்ணி ரோபோட்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். வேர்ல்டுலேயே நாங்கள் ரோபோட்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். மக்களின் தேவைகளை அறிந்து பாரம்பரியம் மாறாமல் நவீனத்தோடு இணைந்து வழங்கும் போது சந்தையில் வரவேற்பு எப்போதும் உண்டு என்பதற்கு மூலிகை கப் சாம்பிராணி ஓர் உதாரணம் என மீண்டும் நிறுவியிருக்கிறது டெல்டா டிரேட்லிங்க் நிறுவனம். News 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய DTH உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.